வணக்கம். இன்றைய தமிழ் செய்திகள். சாதனை புரிந்த சாதனாவிற்கு இன்று பிறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் வகையில் ரசிகர் மன்றம் குவிந்தது. பன்னாடைக்கு பொன்னாடை சூடுவதற்கு அனைவரும் திருச்சியை நோக்கி சென்றனர். அது மட்டுமின்றி வாழ்த்துக்கள் கூறும் வகையில் டிக்டாக்கில் வீடியோக்கள் கேவலமாக பதிவிடு செய்யப்பட்டனர். இந்த வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் சாதனை புரிந்த சாதனா. வணக்கம். இந்த பதிவு காலையில் ஒரு அக்கா நைட்டி போட்டுட்டு என்னை பத்தி பேசிட்டு இருக்குது. அவங்களுக்காக இந்த பதிவு. அக்கா நல்லா கேட்டுக்கங்க, நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, சரியா? அதான் எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண தேவை கிடையாது. நீங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பாருங்க. நீங்க என்ன அப்படியே பண்ணிட்டு கிடக்குறேன் கேக்குறேன். என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? அதாவது நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க கூப்பிட கிடையாது, சரியா? நான் லிஸ்ட் எடுத்துட்டு நாங்க கூப்பிட்டுக்கிறோம், சரியா? மதுரை மீட்டு வச்சாங்கல்ல, இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்காங்க? அந்த அக்காவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏ காமாச்சி, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எதுக்கு என் செருப்பு, என்னோட பாட்டு ஐட்டம் பட்டலான்னு காமிச்ச? எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒழுங்கா டெலிட் பண்றி? இல்லன்னா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ அமுதா கச ஏன் அமுதா அவ்வளவு கேள்வி கேட்ச? யாருமே கேக்கலையா? நான் யாராவது கேக்குற அங்க போய் கேளு. எனக்கு அப்புறம் அமுதா, ஏதோ நேத்து லைவ்ல சொன்ன என்ன பிடிக்க போலீஸ் அனுப்பியிருக்கேன், ட்ராண்டத்துக்கு ஒண்ணு, எர்ணாவளத்துக்கு ஒண்ணு, ஒரு அலையும் காணுமே. புழுகு முட்டையாணி அம்மா கண்ணே, பயந்துட்ட போல. வீடியோ போட்டு ஹாஃப் அன் அவர் தான் ஆகுது, அதுக்குள்ள ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டீங்களா? தெரிதுல கலாச்சா, பயங்கரமா கலாய்ப்பேன்னு தெரிதுல. என்னத்து கலாயிற? உன் புருஷன் அடி எனக்கு சோறு போடுறான். குண்டு லாட்லாரு, குண்டு சிலுக்கு ட்ரெஸ் அப்புறம் என்ன வாழ்ன்னு போது. நான் டீசண்டா விட்டேன், இத்தோட நீ விட்ட நானும் விட்டுருவேன். நீ உண்மையா ஒரு புருஷனுக்கு ஏற்ற ஒரே ஒரு பொண்டாட்டி அப்படின்னு நீ இருந்தனா, இத்தோட என் பேச்சு உன் லைவ்ல வரக்கூடாது. லைவ்ல இதுக்கப்புறம் நீ என்ன லைவ்ல நீ கலாச்ச மரண கலாய், நான் கலாய்ப்பேன். புரியுதா? வந்தியா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். தேவையில்லாம என்னை விட்டு நோண்டுன, நோண்ட கை நாரிடும் பாத்துக்க. கோண வயசு இருக்கி, நான் குண்டுன்னு கலாய்க்கிற, நீ அடி ஓத்து சம்பாரிச்சு தர முண்டை. டேய் மலை குரங்க, சுபாஷ் பேசுடா. இவ்வளோ நேரம் பேசினல்ல, பொய் புழுகுனல்ல, இஷ்டத்துக்கு ரீல் விட்டல்ல, இப்போ நீ சொல்லி ஆகணும். மரியாதையாக சொல்லு. என் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, என் புள்ள பொண்ணுங்க எல்லாம் வெயிட்டிங். மரியாதையாக உண்மையை சொல்லு, சாட்சியோடு சொல்லணும். இல்லைன்னா உன்னை சாட்சி விட்டுருவானுங்க. எங்களுக்கு உண்மை தெரியணும். அது என்ன இடம், எந்த தேதி, எந்த நாள், எந்த டியூஷன், எந்தெந்த இடம், என்னென்ன ஆச்சு, எல்லா டீட்டெயிலும் நீ சொல்லணும். என் ஹஸ்பண்டை பற்றி நீ பேச, நீ யார்? அவர் காலை கழுவி குடித்தா கூட உனக்கு நல்ல புத்தி வராது. அவர் ஒரு மகான் மாதிரிடா, தெய்வம்டா. அவர் ஏன்டா ஆனவன்னா அவர் மூத்திரத்தை குடிக்கிற வெக்கமா இல்லைடா. ஏன் நாங்கள் கோயிலுக்கு வந்துருக்குறோம்னா, இந்த டிக்டாக்ல எல்லாம் சண்டை போடுறீங்க இல்லையா, நல்லா தீவிரமா, அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னு ஏன்னு கேட்பீங்க? கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் கத்த முடியும். அதுக்கோசரம் வேண்டறதுக்கு வந்திருக்கேன் கோயிலுக்கு. நல்லா இருப்பீங்க. ஹாய், யாருன்னா டிக்டாக்கை திட்டினீங்க அளவுதான் தெரிஞ்சுக்க. டிக்டாக் நீ செம சூப்பர்,